ஈரோடு அருகே 50 லட்சம் மதிப்புடைய சொத்தை திமுக நிர்வாகிகள் அபகரிக்க முயற்சிப்பதாக விவசாயி ஒருவர் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அத்தானை அடுத்த நகலூரைச் சேர்ந்தவர் மாராயம்மாள். இவர் தமக்கு சொந்தமான 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 ஏக்கர் நிலத்தை சண்முகம் என்பவருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் மாராயம்மாளின் வளர்ப்பு மகன் பழனிசாமி சொத்தில் பங்கிருப்பதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனிடையே சொத்து பிரச்சனையை பேசி தீர்ப்பதாக கூறி அத்தானி நகர திமுக செயலாளர் செந்தில் கணேசன், மாவட்ட திமுக சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் செபஸ்தியான் மற்றும் நகலூர் ஊராட்சி திமுக செயலாளர் தர்மலிங்கம் ஆகியோர் கட்டப்பஞ்சாயத்தில் ஈடுபட்டு சொத்தை அபகரிக்க முயற்சித்துள்ளனர். இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த பழனிசாமி போலியான கிரய உடன்படிக்கையை தயாரித்த திமுக நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். விடிய அரசு வந்துவிட்டாலே கட்ட பஞ்சாயத்து கரப்ஷன் என்று திமுக நிர்வாகிகள் அடாவடித்தனத்தை காட்ட ஆரம்பித்து விடுவார்கள் என்பது இந்நிகழ்வின் மூலம் தெளிவாகிறது. இவருக்கு சொந்தமான பூமியை வந்து திமுகவை சேர்ந்த 3 பேர் வந்து அபகரிக்கும் நோக்கத்தோடு போலியாக கிரைய ஆவணம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக இப்போ எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. திமுகவில் வந்து அவங்க மிகப்பெரும் புள்ளியாக இருக்கிறதுனால எங்களால் அங்கே எதுவும் பண்ண முடியலைங்க. ஒருத்தர் வந்து செந்தில் கணேசுங்க, அவர் வந்து திமுக பேரூர் கழக செயலாளர், அத்தானி பேரூர் கழக செயலாளராக இருக்காருங்க. இன்னொருத்தர் செபஸ்தியான், அவர் வந்து சிறுபான்மை பிரிவு மாவட்ட அமைப்பாளராக இருக்காருங்க. இன்னொருத்தர் பேர் தர்மலிங்கம், அவர் வந்து ஊராட்சி செயலாளராக இருக்காருங்க.